மலையை தமிழர்களுடைய வரலாறு என்பது பஞ்சத்திற்காக வறுமைக்காக தீபாவளியாக இங்கிருந்து சென்ற காலகட்டத்திலும் சோதனை உடையது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். பிழைக்கப்பட்ட இடத்தில் அங்கே வாழ்ந்து மீண்டும் இங்கே வருகிறவர்களும் சோதனையாளர் காரணமாக அமைந்துள்ளது என்பதுதான் மிகப்பெரிய அகலம். இது இந்திய சமூக பரப்பில் தனித்து பார்க்க வேண்டிய ஒன்றல்ல. எந்த சமூகத்திலே கல்வி மறுக்கப்பட்டு எந்த சமூகத்திலே மாணவியின் உரிமைகள் மறுக்கப்பட்டு சாதியால் பிளவுபடுத்தப்பட்டு உடமை அற்றவர்களாக கூலிகளாக மாற வேண்டிய நெருக்கடி சமூக பொருளாதார தளத்தில் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் ஏற்பட்டவர்களுடைய விலைகளுடைய வீழ்ச்சியாகத்தான் இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறோம். இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கை ஏதோ ஏழ்மைக்காக மட்டும் போனதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த சமூக அமைப்பில் அவர்களை ஏழ்மைக்கு தள்ளியது வெறும் வறுமை மட்டுமல்ல, அவர்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வியும் சமூக உரிமையும். அந்த சமூக உரிமையும் கல்வியும் பல ஆண்டு காலமாக மறுக்கப்பட்ட காரணத்தினால் பஞ்சம் வந்த நேரத்தில் அவர்களால் அந்த பஞ்சத்தை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையும் உள்ள வலிமையும் உடல் வலிமையும் இல்லாததாக ஆக்கப்பட்டார்கள். இந்த ஆண்டு வள்ளலாருடைய 200வது ஆண்டு. வள்ளலார் 200 என்று தமிழ்நாடு அரசு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் கூறியிருக்கிறோம். வள்ளலாருடைய திருமந்திரங்கள் 6 திருமந்திரங்கள். அவரை இதுவரை தமிழ்நாடு எப்படி பார்த்திருக்கிறார் என்றால் ஏதோ நெற்றியிலே உறுதி பூசிய ஒரு சைவரை கூட வெள்ளையாடை பார்த்து பார்த்திருந்தோம். நாளை கூட அதிகமாக அவரை படித்ததில்லை. ஆனால் இந்த ஆண்டு 200வது ஆண்டுக்காக அவரை படித்த நேரத்தில்தான் அவர் 1865 பஞ்சம் ஏற்பட்டுள்ளது, அந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொல்லுகிறது, அதிலே உயர்ந்த ஜாதிக்காரன் சொல்லவர்கள் யாரும் இல்லை, மறைந்து கொள்ளவர்கள் அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்ட மிகவும் பார்க்கப்பட்ட தமிழர்கள். அதனால் அவர் இறைவனுக்கு கூட ஆளானார். சிவன் பொய், விஷ்ணு பொய், இந்த மத சாஸ்திரங்கள்லாம் பொய், சாதி சமயம் சலக்கை ஒழித்து அறுப்பு ஜோதியை கண்டு என்று புதிய உலகத்தை இருக்கிற அமைப்புகள் எல்லாம் அடித்து ஒழிக்கிவிட்டு இங்கே சொல்லப்பட்ட எல்லா பக்தியத்தையும் இறைவனையும் தவிர்த்து விட்டு எல்லோருக்கும் உணவு வழங்க வேண்டும் என்று பசியை நோக்குவதற்காக வந்த நேரத்தில் அவர் குறிப்பிட விரும்புவது இதற்கு பின்னாலே இருக்கிற சாதி, இதற்கு பின்னாலே இருக்கிற மதம் இவர்தான், இதனால் தான் இவர்களெல்லாம் பஞ்சத்துக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் என்று ஒரு இயற்பியல் திட்டத்தை அவர் வந்தார் என்பதை இன்னும் பல பேருக்கு தெரியாது. ஆக பஞ்சத்திற்காக ஓடியவர்கள் ஒன்று ஓடியவர்கள் என்று சொன்னால் பஞ்சத்திற்காக ஏன் பிராமணர்கள் ஓடவில்லை, பஞ்சத்துக்காக ஏன் மக்கள் ஓடவில்லை, உழைக்கிற மக்கள் தான் பஞ்சத்திற்கு ஓடிவிடுவோம் என்று சொன்னால் மலையக தங்களுடைய வாழ்க்கை முறையை இந்த மண்ணில் இருக்கின்ற ஆழ்ந்து படர்ந்து படித்திருக்கின்ற சாதியத்தால் மத மாதத்தால் தள்ளப்பட்ட மக்கள் என்பதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சாதி மொழிப்பினுடைய வீழ்ச்சியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதை இந்த அரங்கத்திற்கு நான் ஒரு செய்தியாக முன்வைத்து வருகிறேன். இந்த சூழலில் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது இலங்கைக்கு போய் திரும்பி வந்த மக்கள் இங்கே எப்படி அமர்த்தப்பட்டார்கள் என்பதற்கு அரசியலையும் தாண்டி ஏதோ 4 முன்னேற்ற இருக்கிறேன்றதுக்காக அல்ல, அந்த மக்கள் இங்கே வந்த நேரத்தில் 1970களில் மிகுந்த அக்கறையோடு அணுகிய அரசு கிராம முன்னேற்ற அரசு குறிப்பாக நம்முடைய கலைஞர்களுடன் கேண்டியாக இருந்தாலும் அல்லது கீழ்ப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வீடு கட்டுகிற திட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய குடியுரிமையாக இருந்தாலும் 1975 இலவாகத்தான் இருந்தது என்று நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இங்கே ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய அறிக்கையை 2 முன்னாலே சமர்ப்பித்து உள்ளதாக இடத்துல நம்முடைய பேராசிரியர்கள்லாம் இங்கே சொன்னார்கள். அந்த அறிக்கை எனக்கே கூட இதுவரை கிடைக்கவில்லை, இன்றைக்குத்தான் அந்த அறிக்கையை பெற்றிருக்கின்றேன். எனவே அந்த அறிக்கையை முழுமையாக படித்துவிட்டு ஏனென்றால் நான் இந்தியாவிலே பிறந்தேன், என்னுடைய சகோதரர்களும் இலங்கையிலே பிறந்தார்கள்,
நான் மட்டும் இலங்கையை கடத்தவில்லையே தவிர முழுக்க இலங்கையில் என்று பார்த்தது. எனவே இது மக்களுடைய முழுமையான தீர்வு அரசியல் சட்ட ரீதியாக இதில் மாநில அரசாங்கத்தில் இருக்கின்ற பங்கு என்பது 50% சிட்டிசன்ஷிப் என்பதோ குடியுரிமை என்பதோ நிச்சயமாக இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டது, இந்திய ஒன்றிய அரசுக்கு உட்பட்டது. இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு நம்முடைய குரலை கேட்கின்ற காதல் உள்ள அரசு அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நானே கூட இந்த மலையகத்தினுடைய சட்ட நுட்பங்களில் இன்னும் உண்மையாக ஒரு அறிவை பெற்றவன் என்று சொல்ல முடியாது. அந்த அறிக்கை இனிமேல் தான் நான் படிக்கிறேன். இலங்கை தலைவர்கள் பட்ட பாடலாம் உங்களுடைய தாய் தந்தை என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். தேவை தொடர்பில் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், அட்டை இப்படி எல்லாம் அவர்களை கிடைத்தது என்பதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அந்த மக்களுடைய துயர் தெரியுமே தவிர சட்டபூர்வமான வழிமுறை என்ன என்பதை அந்த அறிக்கையை படித்திருக்கிறது தான் எனக்கு தெரியும், தெரிய வரும். எனவே இந்த அறிக்கையை முழுமையாக படித்து நான் என்னுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் குறிப்பிட்டு சொன்னேன். எனது பேராசிரியர்கள் ராகுல் சார், இதில் முழுமையாக சட்டமன்ற தெரிந்தவர்கள் ஒரு 3 பேர் 4 பேர் என்னோடு தொடர்பு உண்டு. சென்னையிலேயோ அல்லது இங்கே வந்திருப்பதோ நாம் 2-3 அமர்வுகள் அமர்ந்து பேசினார். என்ன தீர்வுகள் இதுக்கு ஒரு உத்தரவமாக ஓடிசிக்கு அப்போச்சு தாக்கி பேசுவார். குடியுரிமை உட்பட அவர்கள் வழங்கப்பட வேண்டிய என்னென்ன உரிமைகள் வழங்கலாம் என்பதை நாம் ஒரு நிரலமாக 1, 2, 3, 4 என்று பட்டியலிட்டு அந்த பட்டியலோடு நான் முதலமைச்சரை அணுகி அல்லது 24 பிறகு அரசியல் தற்கொடுப்பு நிலை டெல்லியிலே மாறினால் நம்முடைய அரசு ஒரு அரசு இந்தியாவுடைய அரசு அமையுமானால் ஒரே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒரு நேர்முடியில் ஒரு நேர்கோட்டில் இருக்குமானால் அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிக எளிமையான சக்தி கிடைக்குமானால் நிச்சயமாக இதற்கு நிரந்தர தீர்வை நாம் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையை நான் பெறுகிறேன். எனவே சமூக பொருளாதார ரீதியாக அன்றைக்கும் நம்முடைய தாத்தா காலத்திலேயும் பாதிக்கப்பட்டோம், இன்றைக்கு மீண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு மலையக மக்களிடத்தில் இருக்கிறது என்பதை நான் நல்லா அறிவேன். எனவே மலையக மக்களுக்கான ஒட்டுமொத்த குடியுரிமை தீர்வாக இருந்தாலும் வாழ்வியல் உரிமை தீர்வாக இருந்தாலும் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தீர்வாக இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையை நாம் மாநில அரசு மூலமாக மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காலம் விரைவில் வருகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை உங்களோடு நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல நீலகிரியினை பொறுத்தவரை ஓவேலி பகுதியாக இருந்தாலும் மற்ற பகுதியில் இருக்கிறதும் 10,000 வீட்டிலும் மின்சாரம் கிடைக்கவில்லை. தார் சாலையே இப்போதுதான் ஒரு ஓராண்டுக்கு முன்னால் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வள அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர் இவர்களெல்லாம் அனைத்து நாளே கூடுதல் பகுதியிலே ஒரு கூட்டத்தை கூட்டி சில இடங்களில் தார் சாலையை போடுவதற்கு அனுமதியை பெற்றிருக்கிறோம். இந்த நீலகிரி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலம் குறித்த உரிமைகள், மின்சார வசதிகள், தார் சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள் இவற்றையெல்லாம் பெறுவதற்கு மாநில அரசாங்கத்தில் எந்த தடையும் இல்லை. இந்த வனப்பகுதியில் எப்படி நிலங்களை கையாள வேண்டும், இந்த வசதிகள் எப்படி செய்து தரப்பட வேண்டும் என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். ட்ரைபல்ஸ், ஃபாரஸ்ட் ட்ரைபல்ஸ், வனப்பகுதியில் குடியிருக்கின்ற அந்த தொழில்முடி மக்களாக இருக்கின்ற எஸ்டி மக்கள் இருளராக இருந்தாலும் தோழராக இருந்தாலும் அவர்களுக்கென்று சில உரிமைகளை இந்திய வனச்சட்டம், இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டாக இருந்தாலும் இந்தியன் கன்சர்வேஷன் ஆக்டாக இருந்தாலும் அவர்களுக்கென்று சில உரிமைகளை ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் சொல்வார்கள், மனத்திலேயே தலைமுறை அப்படிங்கிறவர்களுக்கு சில உரிமைகளை அந்த சட்டம் வழங்கியிருக்கிறது. ஆனால் அங்கே போய் நான் குடியிருக்க பிறகு நாம் அந்த வசதிகளை பெற முடிகிறதா என்றால் பெறுவதற்கு அந்த தடையை மத்திய அரசாங்கத்துடைய சட்டம் தடை செய்கிறது. நான் மத்திய அமைச்சராக இருக்கிறப்போது இந்த தீர்மானம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தை அணுகி சில தீர்ப்புகளை அன்றைக்கு நாங்கள் வழங்கினோம், ஆனால் உண்மையாக வழங்க முடியவில்லை. அதை மன காட்சி மாற்றம் இருக்கிறது. இதற்கு எப்போ கமிட்டி என்று சுப்ரீம் கோர்ட்டில் கமிட்டி போட்டுள்ளார். உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் அல்லது சுற்றுச்சூழல் அறிஞர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பார்வையில் ஒரு 10 லட்சம் பேரோ அல்லது ஒரு 1 லட்சம் பேரோ அல்லது ஒரு 1000 பேரோ அவருடைய வாழ்க்கையை பாதிக்கப்படுகிறதா என்ற கவலை அவர்களாக எட்டுவதில்லை. அவர்கள் வந்து பூமி பந்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றால் பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த அக்கறையோடு சில திட்டவட்டமான கடுமையாக நெறிமுறைகளை ஒதுக்கிற போது அதில் இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுது. இதை உச்ச நீதிமன்றத்தில் சொன்னதற்கு பிறகு மாநில அரசாங்கங்கள் மாற்றங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால்
எங்களுடைய உரிமை எங்களுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஆக்ஷன் பிளான். இப்போ ஓரளவு கடன் கொடுக்குறாங்க, பணம் பாதிக்காமல் இருக்கிறது நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், பட்டாபுரத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபாரஸ்ட்லாம் பக்கத்தில் கொடுக்குறோம் என்று ஒரு திட்டத்தை வரையறை செய்து அந்த திட்டத்தை எல்லாத்தையும் கொடுக்கலாம். உச்சநீதிமன்றம் பார்த்துட்டு இதில் வனத்துக்கு சேதாரம் இல்லை, சுற்றுச்சூழல் சேதாரம் இல்லை என்று சொன்னதற்கு பிறகுதான் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியும் என்கின்ற சட்ட உத்தரவாதத்தினால் நீலகிரியில் கடந்த போராட்ட காலமாக இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி புத்துவேற்று ஜனாதிபதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு என காலம் கூறு அவர்கள் ஊட்டியிலே பல்வேறு துறையில் இருந்து சர்வே முழு சர்வே பண்ணிடுச்சு. எதெல்லாம் உண்மையிலே மாற்றுவது, எதெல்லாம் வனப்பகுதி இல்லை, வனப்பகுதியில் ஒரு வேலை இருந்து அந்த வீட்டுக்காரர்களுக்கு மாற்றியம் கொடுப்பதாக இருந்தால் எங்கே கொடுக்கலாம், அங்கே மின்சாரம் முடிச்சதற்கு என்ன வழிமுறைகள் என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய திட்ட அறிக்கையை ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்திட்டு அரசு வழக்கறிஞருக்கு போய் அரசு வழக்கறிஞர் டெல்லியிலே தாக்கல் செய்வாங்க. இப்போ பூஜை ஆர்டேஷன் சொல்லி அந்த வடநாட்டில் 10 நாள் லீவ், அதை நானே சட்டமன்ற பார்த்து வருகின்ற இந்த விடுமுறைக்கு பிறகு அதை இங்கே தாக்கல் செய்திருக்கிறோம். அந்த தாக்கல் செய்த பிறகு உச்ச நீதிமன்றம் அவரை பார்த்துட்டு சரி என்று ஒப்புதல் அளிக்கின்ற நம்பிக்கை ஒரு சட்டவியல் வழக்கறிஞர் முறையில் எனக்கு இருக்கிறது. அப்படித்தான் செய்திருக்கிறோம். எனவே ஒரு நல்ல தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தை வருமானால் முதலமைச்சரோடு நேரடியாக இங்கே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் அவர்களெல்லாம் ஒரு குழுவாக சென்று உச்ச நீதிமன்றத்தை ஒப்புதல் கொடுத்தது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமையுங்கள், அந்த கமிட்டி என்பதற்கு பிறகு நிலையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் அவரிடத்தில் வலியுறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக நான் உங்களுக்காக செய்திருக்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் ஏற்படுத்தேன். அதே போல கேண்டீன் பிரச்சனை இருக்கிறது, ஏற்கனவே கேண்டீன் பிரச்சனைகளை உங்களை நானே தலையிட்டு முதலமைச்சரே அந்த வீடுகளை காலி செய்வதற்கு அவசியம் இல்லை, புதிதாக கட்டப்பட்ட வீடுகளுக்கு பணம் கட்டவில்லை நாங்களே கட்டுவோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இப்போது கேள்விப்பட்டேன், அந்த வீட்டிலே சில பேருக்கு தள்ளி போவதற்கு வேறு இடங்களுக்கு போவதற்கு விருப்பமில்லை என்று சொன்னார்கள். அதற்கு வேறு ஒரு திட்டத்தை கொடுக்க முடியுமா என்று செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அவர்களுக்கு தோட்டத் தொழிலாளர்களுடைய கூலி உயர்வு, தனியார் துறை தோட்ட விவசாய சங்கங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த நீதிமன்றத்தில் ஸ்டே இருக்கிற காரணத்தினால் அரசு தோட்டமும் ஒரு தோட்டம் தான், அது வந்து ஒரு கார்பரேஷன். என்னதான் நம்ம ஒரு சிறுநீர திட்டமாக டைட்டில் பார்த்தாலும் சட்டப்படி பார்த்தா அது ரெஜிஸ்டர் கம்பெனி, அந்த லாபம் நட்பம் இதெல்லாம் பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துடைய ஆணைக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கிறது. இப்போது நானும் என்னுடைய ராமச்சந்திரன் அவர்களும் சென்ற மாதத்திலே வழக்கறிஞர்களை அழைத்து இவ்வளவு எங்களால் கொடுக்க முடியாது என்று சில பேர் ஸ்டேஜ் போயிருக்காங்க, அந்த ஸ்டேஜுக்கு ஆனால் டைம்லி எங்களுக்கு கட்டுப்படுத்தாது நாங்களே கொடுக்க முன்வருவோம் என்று சொன்னால் என்ன என்று சட்ட ரீதியாக கேட்டிருந்தோம். அப்படி சட்ட ரீதியாக அந்த ஸ்டே அவர்களை கட்டுப்படுத்தாது, அந்த முறையாக கொடுத்துக்கொள்வதற்கு தான் அந்த ஸ்டே, நாங்களே கொடுத்து அதிகமாக தந்தால் அந்த ஸ்டேஜில் பொருந்தாது என்று சொன்னால் முதலமைச்சர் சொல்லி அதை வருகின்ற பட்ஜெட்டில் மற்ற இடங்களில் இருக்கிற அளவுக்கு ஈக்குவலாக அந்த உயர்வை கூலி உயர்வை வழங்கலாமா என்கின்ற அந்த ஆலோசனையை இன்றைக்கு சட்ட வழக்கறிஞர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே நீலகிரியாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் மலையில் திரும்பிய தமிழர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை தனித்தனியாக தனித்தனியாக இருந்தாலும் பட்டாபுரத்தனையாக இருந்தாலும் வெவ்வேறு இடங்களில் அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் மட்டும் எல்லாம் கொடுத்து முடியாது, அது மத்திய அரசாங்கத்துக்கு போக வேண்டியிருக்கிறது, நிதித்துறைக்கு போக வேண்டியிருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல தீர்வை எட்டுவதற்கு நிச்சயமாக உங்களோடு நான் துணையிருப்பேன் என்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் வழங்கி இந்த வலையமைப்புகளுடைய இயக்கத்திற்கும் எனக்குமான நெருக்கமும் இருக்கமும் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஒரு 4 பேர் என்னுடைய பேராசிரியரோடு மாதம் ஒரு முறையாக ஒரு அறையிலே கூடி ஒரு 4 பேர் என்னுடைய புத்தகம் இல்லாமல் ஒவ்வொரு தடையாக எப்படி மாற்றி மாற்றி வேலை வரலாம், அந்த தடைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக சட்ட ரீதியாக எப்படி கிடையலாம் என்பதை தீர ஆலோசித்து முதலமைச்சரத்தில் கொண்டு போய் ஒவ்வொன்றாக செய்வதற்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் செய்து முன்வர வேண்டும். நான் செய்கிறேன் என்று சொல்ல மாட்டேன், உள்ளபடியே சட்டப்படியே சட்டப்படியாக எதையெல்லாம் செய்யலாம் என்று இந்த முகப்பு எடுத்து அல்லது சட்டத்தில் இருக்கிற சிக்கலை இப்படி சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் என்று அந்த குழு முடிவெடுத்து அந்த குழு சொல்கின்றது சட்ட நெறிமுறைக்கு உட்பட்டு இருக்குமேயானால் அந்த குழுவினுடைய கட்டளையை ஏற்று நடக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவித்து
மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.